மாடி தமிழ் சேனல் அண்ட் ஹோப் யூ ஆல் டூயிங் வெல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். என்ன பியூட்டி டிப்ஸ் வந்து நம்ம லிப்ஸ்க்கான ஒரு பியூட்டி டிப்ஸ் தான். ஆல்ரெடி லிப்காக நான் வந்து லிப் ஸ்க்ரப் போட்டிருந்தேன், அது வரையும் நீங்க ஒன்றும் பார்க்கலன்னா மேலே டேக்ல வரும், டிஸ்கிரிப்ஷன் கூட லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு லிப் பாம் தான் பார்க்க போறோம். நம்ம லிப் பாம் வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து லிப்ஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் வீட்டில் இருக்க ப்ராடக்ட் தான், ஸோ கெமிக்கல் ஃப்ரீ. அண்ட் இந்த லிப் பாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் நம்ம லிப் பாம் வந்து எதுக்கு போடுறோம்னா, நம்ம ஸ்கின்ல வந்து நம்ம லிப்ஸில் வந்து சில பேர் தோல் உரியும், சில பேர் ரொம்ப மெடிப்பாக இருக்கும், அந்த மாதிரி டைம் வந்து லிப் பாம் வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும் அவங்க லிப்ஸில். அண்ட் இந்த லிப் பாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படி கிளிக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டால் உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஷ்ஷான ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்ல ஜூஸ் வரும். நான் வந்து பீட்ரூட் வந்து ஒரு 2 ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா திருவி எடுக்கிறேன். இப்போ நான் திருவி எடுத்துட்டு இதை வந்து நான் வடிகட்டுவேன். வடிகட்டும் போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் வந்து நம்மளுக்கு வரும். நான் ஏன் இதில் வந்து பீட்ரூட் வந்து ஆட் பண்ணுறேன்னா, பீட்ரூட்டில் வந்து நேச்சுரலாக வந்து ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால உங்கள் லிப்ஸில் வந்து நல்லா டார்க்காக அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் லிப்ஸ் வந்து நல்லா லைட்டன் பண்ணும். அந்த கருப்பாக இருக்கும்ல சில பேருக்கு, அந்த கருப்புத்தனம்லாம் போயிட்டு நல்லா லைட்டன் கொடுக்கும் உங்கள் ஸ்கின்க்கு. முக்கியமாக இந்த பீட்ரூட் வந்து நான் ஏன் ஆட் பண்ணுறேன்னா, உங்கள் லிப்ஸில் இருக்க கருப்புத்தனிமை வந்து போக்குறதுக்காக தான் இந்த பீட்ரூட் வந்து நான் முக்கியமாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த பீட்ரூட்டில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்கள் டார்க் லிப்ஸ்க்காக. அண்ட் இப்போ வந்து நான் துருவி வச்சுருக்க பீட்ரூட் வந்து நல்லா வடிகட்டுறேன். நான் துருவி எடுத்து வடிகட்டினதில் எனக்கு இந்த அமௌண்ட் ஆஃப் ஜூஸ் வந்து வந்திருக்கு. நேச்சுரலாக இருக்க பீட்ரூட் லிப் பாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா பார்க்க போகிறோம். க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. க்ளீன் பவுலில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஆல்வரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் ஆல்வரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கோக்ரட் ஆயில் யூஸ் பண்ணுறேன், தேங்காய் எண்ணெய். அண்ட் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆலோவரா ஜெல் வந்து இங்கே நேச்சுரலாக இருக்க ஆலோவரா ஜெல் வந்து யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் உங்களால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, நிறைய நேரம் ப்ரிசர்வ் பண்ண முடியாது, அதே மாதிரி கன்சிஸ்டன்ஸும் இருக்காது. நீங்கள் கடையிலேருந்து ஆலோவரா ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய நேரம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம், அண்ட் கன்சிஸ்டன்ஸ் இருக்கும் உங்கள் லிப் பாம்க்கு. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு திக்காக ஒரு கன்சிஸ்டன்ஸுக்கு ஃபார்ம் ஆகும். நான் இப்போது என்னோடய ஸ்பூன் அளவுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் பீட்ரூட் ஜூஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ண ஒரு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், ஒரு லிப் பாம் கன்சிஸ்டன்ஸ்க்கு வரும். நான் ப்ரிப்பேர் பண்ண லிப் பாம் தான் இது. அது கன்சிஸ்டன்ஸ் பாருங்க, நல்லா இருக்கு. நீங்களே பார்த்தீங்க, நான் கொஞ்சம் தான் வந்து அப்ளை பண்ணேன், அது கொஞ்சம் லைட்டாக பிங்கிஷாக இருக்கும், ரெட்டிஷாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ரொம்ப பிங்கிஷாக ரொம்ப ரெட்டாக இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்காது, ரொம்ப டார்க்காக இருக்கும். இது வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த லிப் பாம் நீங்கள் யூஸ் பண்ணால் நீங்கள் லிப்ஸ்டிக்கே போட தேவையில்லை. ஆக்சுவலாக லிப்ஸ்டிக் போடாமல் தான் இதை யூஸ் பண்ணேன். அதே பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்க. இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணி காட்டுறேன். உண்மையாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த லிப்பமே வந்து நேச்சுரலாக வந்து பிங்கிஷ் கொடுக்குது, ரெட்டிஷ் மாதிரி கொடுக்குது. உங்கள் லிப்ஸுக்கு பார்க்க அழகாக இருக்குனால நீங்கள் லிப்ஸ்டிக் எதுவுமே போட தேவையில்லை. இப்படி நீங்கள் வந்து வெளியே போகலாம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்க. அண்ட் இது வந்து ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க.
அண்ட் இந்த லிப் பாம் வந்து நீங்கள் வந்து ஒரு 4 to 5 days வந்து ப்ரிசர்வ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, கண்டெய்னரில் ப்ரிசர்வ் பண்ணி வந்து உங்கள் லிப்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டே வாங்க. அண்ட் இது வந்து ஒரு கண்டிப்பாக வந்து 4 to 5 days கிட்டே வரும். அண்ட் இது வந்து காலி அடிச்சுட்டு திரும்பி நீங்கள் வந்து இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்கள் லிப்ஸில் வந்து கண்டினியூஸாக அப்ளை பண்ணிட்டு வாங்க. டே பை டே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அண்ட் இது வந்து உங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யாரெலாம் வந்து அவங்க லிப்ஸ் வந்து வெடிப்பாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, தோலெலாம் உரிதி ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் முக்கியமாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அப்புறம் என்ன, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கிளிக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ பிடிப்போம் அப்பப்போ உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பை பை, டேக் கேர்.